வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், வேறு யாருமே பார்க்காதீங்க. ஏன்னா இது அவங்களுக்கு மட்டும்தான். நான் என் முதல்ல இருந்தே வற்புறுத்தது என்னென்னா, குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 அல்லது குரூப் 4, சரிங்களா? இதில் நீங்கள் எந்த கேட்டகரி படிக்க போகிறீங்க அப்படின்னா, எந்த கேட்டகரி படிக்க போகிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு தனியாக நீங்கள் வந்து செப்பரேட்டாக மேக்ஸ் நோட்டு போட்டு தான் ஆகணும், சரிங்களா? இப்போ நீங்கள் குரூப் 4னா குரூப் 4 விஏஓக்கு தனி நோட்டு போடணும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும். குரூப் 2 குரூப் 1க்கு தனித்தனியாக நோட் போடணும். ஸோ நம்ம இதை ரெண்டு பார்க்க போகிறதில்ல, குரூப் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 விஏஓக்கு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு மேக்ஸ் நோட் போட்டு தாங்க ஆகணும். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குரூப் 2 கூட கம்பேர் பண்ணால் சூட்டபிள் ஆகாது, உங்களால் முழுமையாக மார்க் வாங்க முடியாது. அப்படியே நீங்கள் படித்தாலும் அதிகப்படியாக படிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் குரூப் 2க்கு அளவு படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் குரூப் 4 ரொம்ப பேசிக்காக இருக்கும், உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் நிறைய படிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ குரூப் 4 மட்டும்தாங்க செப்பரேட்டாக படிக்க போகிறேன், நான் குரூப் 2 சேர்த்து படிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் குரூப் 4க்கு தனியாக மேக்ஸுக்குன்னு ஒரு நோட்டை அலோகேட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஏன்னா இங்கே கேட்குற லெவல் மாதிரி குரூப் 2ல கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அங்கே வேறு மாதிரி மேக்ஸ் இருக்கும், இங்கே வேறு மாதிரி மேக்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி ப்ரூவ் பண்ண தான் இது ஸ்மார்ட் ஒர்க்கோட ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டால், 10th புக்கிலேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு காட்டும், அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து டெய்லியும் 75+ க்வெஸ்சன்ஸ் டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட்டுக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெய்லியுமே குரூப் 4க்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், அதோட க்வெஸ்சனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, 2018 அந்த 2019 ரெண்டு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த ரெண்டு க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016-17 எக்ஸாம் நடக்கல குரூப் 4, சரிங்களா? 16 நடக்கும்போது குரூப் 4க்கு தனியாக ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க, விஏஓக்கு தனியாக ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க. 2018 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்போ 2018 விஏஓ எழுதுகிறவங்களும் குரூப் 4 எழுதுகிறவங்களும் ஒரே எக்ஸாமாக மாற்றிட்டாங்க, சரிங்களா? அதனால் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் 2021 வரப்போகுது இல்லைங்களா, 2021 வரக்கூடிய குரூப் 4க்கும் விஏஓவும் சேர்த்து தான் எக்ஸாம் வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் தான் நடத்த போதுன்னு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம மேக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எதுலேருந்து சார் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 10th புக்லேருந்து பார்க்கணும், சரிங்களா? அதாவது இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, 9th புக்கு தனியாக, 10th புக்கு தனியாக, அதுக்கப்புறம் 6th to 8th தனியாக, சரிங்களா? இதை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இதில் வந்து வாழ்வியல் கணிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நான் தனியாக வீடியோ போடுறேன். 9th புக்கை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன், 10th பற்றி இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? புரியுதா? சரி, 10th புக்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன் சார் எதிர்பார்க்கலான்னா, 2019 9 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, 2018 8 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 25 க்வெஸ்சனுக்கு 8 க்வெஸ்சன், 9 க்வெஸ்சன், ஆவரேஜாக வந்து 9 க்வெஸ்சன் கூட வைங்களேன், எவ்வளோ ஒரே புத்தகத்தில் 9 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் 10th புக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதில் 10th புக்லேயும் ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம், என்னென்ன படிக்கணுன்றத ஃபுல்லாகவே சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த ப்ரூஃபோடையே இந்த PDF உங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த க்வெஸ்சனெலாம். இந்த க்வெஸ்சனெலாம் முன்னாடி நான் என்ன டாபிக் முதல்ல படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது சார் இது பழைய புக்காச்சு அப்படின்னு கேட்கலாம். பழைய புக்கு தான் சிறந்தது. புது புக்குக்கும் பழைய புக்குக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்போ அட்வான்ஸாக எடுக்கும் போது, இப்போ தான் நீங்கள் மொதல் முறை 10th புக்கை திருப்புறீங்க அப்படின்னும் போது, அட்வான்ஸான க்வெஸ்சன்ஸ் உங்களால் வந்து
புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கடினமாக இருக்கும் புக்கில் இருக்கிற மெத்தட் பார்க்குறதுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பழைய புக்கை பார்க்கணும். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, நான் கொடுக்குற கொஸ்டின் மட்டும் பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியுங்க. அப்படி வச்சுக்கல, வேணா நான் இப்படி சொல்கிறேன்னா 99% வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸ் நம்ம ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து 10th புக்கில் எந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய் எண்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும் என்ற யூனிட் தான். இதை ஃபுல்லாகவே படிக்கணும், ஏன்னா இதில் இருந்து 5 க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஓ மை காட், அவ்வளோதானா 5 க்வெஸ்சன் ஒரே யூனிட்லையா, உண்மையாவா அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்கள், எனது 35 to 70 பேப்பர் தான், அதாவது கிட்டத்தட்ட இது ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா 35 பேஜ் தான் இது மொத்தமே. இந்த 35 பேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் 5 க்வெஸ்சனுங்க, வா சூப்பர் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே நிறைய க்வெஸ்சன்ஸ் அப்படியே டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும். அடுத்தபடியாக வந்து இயற்கணிதம். இயற்கணிதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஜாயிண்டிங்காக தான் படிக்கணும். 9th புக்கும் 10th புக்கும் நம்ம கிட்டத்தட்ட 175 க்வெஸ்சன் நடத்தி முடித்தாச்சு. அதை நான் PDF வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன், அது வீடியோவே போட்டு நான் கொடுத்துற கையில். அந்த க்வெஸ்சன் மட்டும் பாருங்கள் போதும் இதை, ஏன்னா நீங்கள் தனியாக இயற்கணிதம் படிக்காதீங்க, அதாவது 10th புக்கு கையில் வச்சுன்னு படிக்காதீங்க. 9th 10th மெர்ஜி பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பழைய புக்கு புது புக்கு ஆல்ரெடி நம்ம நடத்தி முடிச்சாச்சு, இன்றைக்கிலேருந்து நம்ம 10th புக்குக்கு APGP வந்தாச்சு. ஸோ APGP தாங்க இதே, நான் அந்த செகண்ட் யூனிட்ருந்து APGP டாபிக் ஓகேவா. சரி, அப்போ நீங்கள் இதே படித்த எத்தனை மார்க் சார் வரும், 9th புக்கும் 10th புக்கும் மெர்ச் பண்ணுறதால கன்ஃபார்மாக 3 questions or 2 questions கன்ஃபார்ம்ங்க சரிங்களா, 2 or 3 questions கன்ஃபார்ம். ஸோ அதனால் இயற்கணிதம் பொறுத்த வரைக்கும் 9th 10th சேர்த்து படிச்சுக்குங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக புள்ளியியல் டாப்பிக்கில் மொத்தம்லாம் படிக்க வேணாம், புக் பேக்கில் இருக்கிற க்வெஸ்சன் மட்டும் படிங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி கேட்டிருப்பாங்க சரிங்களா, திட்ட விளக்கம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுங்க. இது வந்து சனி இதில் இந்த யூனிட் மட்டும் செப்பரேட்டாக நமக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா. இப்போது லேட்டஸ்ட்டாக 2019 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நிகழ்த்தகவெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ படிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு அதாவது இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா இதை விட்டுருங்க, தயவு செஞ்சு இதை நான் கொடுக்குறத மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் அளவியல் மேலோட்டமாக பேசிக்கான க்வெஸ்சனாக இருக்கிறத படிங்க, பெரிய க்வெஸ்சன்லாம் படிக்காதீங்க. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற யூனிட் என்னென்ன இது பாருங்கள், இது மேலோட்டமாக படிக்கணும், இது புக் பேக் மட்டும்தான் படிக்கணும், புள்ளியல் டாப்பிக்கில் இது ஃபுல்லாகவே படிக்கணும், ஏன்னா 5 க்வெஸ்சன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம கொடுத்தது மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 10th புக்கில் நான் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே யூனிட் என்னன்னா ஜஸ்ட் 35 பேஜ் படிச்சா மட்டும் போதும், மெயின்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ப்ரூஃப் காமிங்லாம் பார்க்கலாம்னா, நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கையில் ப்ரூஃப் கொடுத்து தான் சொல்லுவேன், சும்மானா அப்படியே பேசத்தால வந்துட போறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரூஃப் காமிக்கணும். TNPSC ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்றதை நான் ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் அந்த ப்ரூஃபே எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த க்வெஸ்சனே உங்களுக்கு கையில் கொண்டு வந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கினாவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், 2019 குரூப் 4 எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நம்மளே பார்த்தோம், 35 to 70 பேஜ் நம்பர் வரைக்கும் என்ன இருக்குது, APGP டாபிக் இருக்குதுன்னு சொன்னேன் கரெக்டாக, 35 to 70. ஸோ வந்து பாருங்கள், நான் க்வெஸ்சன்லாம் படிக்கல, நீங்கள் உங்களை PDF கொடுத்தல, நீங்கள் பார்த்துங்க பாருங்கள், 69 பேஜ் நம்பர். அப்போ APGPயா, இதுவும் 69 பேஜ் நம்பர். ஸோ அது கீழவே இது பாருங்கள், இங்கே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, இது TNPSC க்வெஸ்சன், இது புக்கில் இருக்கிற க்வெஸ்சன். 19th க்வெஸ்சனும் கொடுத்துட்டு உங்களுக்கு சிரமமே இல்லை, அழகாக நீங்கள் 69 பேஜ் நம்பரில் 19th க்வெஸ்சன் எடுத்தீங்கன்னா இதே க்வெஸ்சன் அப்படியே காப்பி பேஸ்ட். நீங்கள்னா பாருங்கள், ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா பாருங்கள், அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னது கஷ்டப்படணும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்கன்னா கஷ்டப்படலாம், கலெக்டர் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி, குரூப் 2 ஹையர் ஆஃபீஸர் வேலை வாங்க போகிறோம்னு கஷ்டப்படலாம். நம்ம வந்து குரூப் 4ங்க, நம்ம குரூப் 4க்கு தகுந்த மாதிரி இன்னங்க அடிமட்ட வேலை இருக்கிறதுலையே கரெக்டுங்களா, இருக்கிற கேட்டகரி அதுதான் அடிமட்ட வேலைக்கு நீங்கள் ஏன் கலெக்டர் ரேஞ்சுக்கு படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டாக இல்லையா. ஸோ அதனால் இது பாருங்கள், அவங்க அப்படி தான் கேட்பாங்க. நீங்களே இது 1 க்வெஸ்சன் பாருங்களேன், இது 69 பேஜ் நம்பரில் 10th புக்கில் இருக்குது, இது வந்து TNPSC க்வெஸ்சன் சரிங்களா. இங்கே கீழே இருக்கிற க்வெஸ்சன் 20th க்வெஸ்சனுங்க, அந்த பேஜ் நம்பரில் 20. அது பாருங்கள், 19th க்வெஸ்சன் 20 பக்கத்து க்வெஸ்சன் கேட்டு வச்சுருக்காங்க. இது கஷ்டமாக மேக்ஸ் என்னையா இது, இது பாருங்கள், 1 + 2 + 3 அதே மாதிரி இது பாருங்கள், அப்படியே காப்பி பேஸ்ட், அப்படியே காப்பி பேஸ்ட் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. இது பாருங்கள் அதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நவுத்தி வரேன், இன்னும் கொஞ்சம் நான் தான் இங்கே பாருங்கள், இதே பாருங்களேன், இதுவும் பாருங்கள் 10th புக் 69th பேஜ் நம்பரில் இருக்குது. இதில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா T2 ஈக்குவல் டு 3/4, அங்கே பாருங்கள் 3/2 ஈக்குவல் டு 3/4, இது 1/5 வேல்யூ கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே குத்து வச்சுருக்காங்க. நான் இதை வந்து 2018 நான் நத்தினேன், எப்பா நீங்கள் இந்த மாதிரி 10th புக்கில் ஏபிஜிபி பார்த்து போங்கப்பா போதும் இதுலேயே 5 மார்க் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க, இப்போ நம்ம அதே தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த வேல்யூஸ் கூட மாற்றாமல் அப்படியே காப்பி பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்களேன், நான் எத்தனை கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள். இது வந்து 95 என்னும் இயற்கணிதம் டாபிக, இயற்கணிதம் டாப்பிக்கில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இருங்க நான் இதை முடிச்சிடுறேன் இங்கே பாருங்கள். இது வந்து இருங்க ஒரே நிமிஷம், இது பாருங்கள், இது 69 பேஜ் நம்பர் 1, இது 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3, 4 கொஸ்டின் ஆச்சுங்களா? எஸ் 4 கொஸ்டின் ஆகிடுச்சு. அடுத்தது 4 கொஸ்டின் அடுத்தவள் தாங்க, இதில் 4 கொஸ்டின் தான். நீங்கள் என்னப்போ 5 கொஸ்டின் சொல்லிட்டு 4 தானே கேட்டிருக்காங்க அப்படின்றீங்களா? நான் அடுத்த எக்ஸாமில் காமிக்கிறேன். ஸோ அதாவது ஏபிஜிபி டாப்பிக்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது அளவில் டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, அளவில் டாபிக் 10th புக்கில் 249 பேஜ் நம்பரில். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், பட் இதில் என்னென்னா ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டுப்பா அப்படின்னு கேட்டால் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படி அது காப்பி பேஸ்ட் பண்ணுறதே, நம்ம ஏதோ ஒரு நம்பரை மாற்றி போட்டு விட்ருவோம் அப்படின்றதுக்காக ட்விஸ்ட் வச்சு இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்கோ சரிங்களா. இதுவும் அதே கான்செப்ட் தான் சரிங்களா. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இது பாருங்கள், அப்படியே காப்பி பேஸ்ட்டு 10th புக்கில் 95 பேஜ் நம்பர், 95 பேஜ் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னது அப்படின்னு பார்த்தா இயற்கணிதம். நீங்கள் பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களை புக்கு இருந்தால் கூட எடுத்து பாருங்கள். ஸோ 95 பேஜ் நம்பரில் இருக்கிறது இயற்கணிதம். இயற்கணிதத்தில் இங்கே பாருங்கள் 3a-1 அப்படின்னு இருக்கா, இங்கே பாருங்கள் பாருங்கள் அப்படியே பாருங்கள். அது பாருங்கள் 7th கொஸ்டின் பாருங்கள், 3a-1, 2a-1 whole square அப்படியே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள் பார்த்துங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மீ பேமா HCF தான் கேட்டிருக்காங்க, இதுவும் HCF தான், எதுவுமே மாற்றலை. அதுக்கு கேப் லெட்டர் இருக்குது, இங்கே ஸ்மால் லெட்டர் இருக்குது, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வேறு என்னங்க நீங்களே சொல்லுங்கள், நம்ம இந்த புக்கு வாங்கிட்டோமா அந்த புக்கு வாங்கிட்டோமான்றீங்க, நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து படித்தாவே போதும், ஸ்கூல் புக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் படித்தாவே போதும் முழுமையாக மார்க் வாங்கிடலாம். சும்மானா வந்து 10,000 கொஸ்டின் 20,000 கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நான் இதை சொல்லுவேன், நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்டு ஸ்கூல் புக். நீங்கள் அங்கே என் வீடியோ கூட பார்க்க வேணாம், நான் யாரும் வந்து வீடியோ பாருங்கன்னு சொல்ல, பட் ரொம்ப எளிமையான விஷயத்தை ஏன் வீணாக வந்து கணக்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ சரிங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதா சூப்பர் அப்படிலாம் சொல்ல, நான் ப்ரூஃபோட சொல்கிறேன் அவ்வளோதான், உங்களுடைய அறியாமையை நான் வந்து கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்ற அப்படியே புக்கில் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டு சரிங்களா, அது அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான், பட் ஜிகே டிகிரி ஸ்டாண்டர்ட், அவங்க குரூப் 2 நம்ம குரூப் 4 சரிங்களா, நடுவில் குரூப் 3 கூட இருக்குது வேற. ஆமாம் சரிங்களா. சரி இப்போ பார்த்தீங்களா இதே புரியுதுங்களா நமக்கு? ஸோ இதில் பாருங்கள் அப்படியே கீழே வரேன், இதுலேயும் பாருங்களா 200-க்கும் 300-க்கும் இடையே 6, 8, 9 வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 100-க்கும் 200-க்கும் இடையே 5 வகுப்படக்கூடிய எண். ஸோ இதை இது இது கஷ்டம், இது ஈஸி. அப்போ புக்கில் இருக்கிற கஷ்டமாக இருந்தால் கூட அதை கூட ஈஸியாக தான் கேட்டு வச்சுருக்காங்க, எப்படியாவது பாஸ் ஆகிப்பட்டோம்பா குரூப் 4 அப்படின்னு தான் நினச்சின்னு போடுறாங்க. இங்கே பாருங்களேன் இது பாருங்கள் 112 பேஜ் நம்ம இயற்கணிதம் சரிங்களா. இயற்கணிதத்துலேருந்து கேட்டிருக்காங்க, இது 2nd கொஸ்டின் இயற்கணிதம் சரிங்களா. அப்புறம் ஏபிஜிபியில் 4 கொஸ்டின் இது ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து புள்ளியல் டாப்பிக்கில் அளவியல் டாப்பிக்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ பாருங்கள் 2 மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45, இங்கே பாருங்கள் 2 மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45, அப்படியே காப்பி பேஸ்ட். எத்தனை கொஸ்டின் காப்பி பேஸ்ட் பார்த்தீங்களா, ஒன்று அதே மாடல் இருக்கு சரிங்களா, கொஞ்சம் வேல்யூ மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க, இல்ல அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இதை கூட இன்னும் அங்கே ப்ரூப் வேணும் நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு மேலே ப்ரூப் வேணா டிஎன்பிசியில் யார் கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே கேட்கணும் சரிங்களா சரிங்களா. ஸோ அதனால் புரியும்னு நினைக்கிறேன், அப்படியே இங்கே வாங்கலாம். இதே நீங்கள் இதை மட்டும் நான் விட்டு இல்லை, இங்கேயும் வந்தாலும் இங்கே பாருங்கள் இது 2018 குரூப் 4 கொஸ்டின், இதுலேயும் பாருங்களேன் இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து 10th புக்கு 57 ஏபிஜிபி, அதில் கூட பாருங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட், எல்லாமே காப்பி பேஸ்ட் ஃபார்முலாவிலிருந்து எதுவாக இருந்தால் பாருங்கள். இது கூட பாருங்களேன் எக்ஸ் கமா 2x
பிளஸ் டூ த்ரீ எக்ஸ் இருக்கா இங்கேயும் பாருங்கள். அப்படியே புக்கில் இருக்குது. இது 68வது பேஜ். 68வது பேஜ் நம்ம வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சுக்கலாம். இது 13வது க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா கொஞ்சம் மாறுதல் இருக்கும். இது பாருங்கள், இது அப்படியே தான், ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குங்க. ஏகமா பிகமா சிஎல்எம் இதுலேயும் பாருங்கள், பிக்யூஆர்எஸ்ட். ஸோ அதே தான், பட் அதில் பிக்யூஆர்எஸ்ட்னு இருக்குது, ஏபிசின்னு கொடுத்துட்றாங்க. வேறு ஒன்றும் மாறுத்தம் கிடையாது. இது 67வது பேஜ் நம்பரில் இருக்குது. எல்லாமே ஒன்று தான் ஃபங்க்ஷன், பட் இதுவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நான் என்ன இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன்னா, ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக தான் உங்களால் வந்து மேக்ஸை ரொம்ப எளிமைப்படுத்த முடியும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லியுமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் நம்ம நடத்திட்டுருக்கோம். அதில் ஏற்கனவே முடித்தாச்சு. இன்றைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஜிபி ஸ்டார்ட் ஆகுது. நான் கொடுக்குற ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள், கன்ஃபார்மாக போதும். ஏன் அவ்வளோ நீ மட்டும் நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்க தெரியுது, நல்லாவே தெரியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்கல. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஓல்டு கொஷின் பேப்பர், பழைய புக்கு புது புக்கு. அதுக்கு தாண்டி இல்லைப்பா, கடல் ஏன் இல்லை. அதனால தான் நான் வந்து தைரியமாக சொல்கிறேன், நம்மளை தாண்டி வராது, எல்லாத்தையும் நடத்திட்டு போகிறேன் அங்கன்னா இருக்குது, சரிங்களா? அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டது, சார் நான் இப்போ தான் முதல் வழியாக படிக்க போகிறேன், இப்போ தான் முதல் உங்கள் வீடியோ பார்க்குறேன், எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. இன்றைக்கான வீடியோலேருந்து கீழே அதுக்கான டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து நைட்டுக்காக வந்து அதோட வீடியோ ஷார்ட்கட்டில் வந்துடும், அதை நீங்கள் பார்த்துங்க. ஏபிஜிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும். 10th புக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இயற்கணிதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி டாபிக், மெய் எண்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும் அப்படின்ற டாபிக் தான், அதுதான் ஏபிஜிபி, சரிங்களா? அது ரெண்டுத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா அளவியல், அதுக்கப்புறம் புள்ளியியல். புள்ளியியல் பொறுத்த வரைக்கும் வெறும் புக் பேக் க்வெஸ்சன் பார்த்தா போதும், நிகழ்த்தவை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்காது, ஜஸ்ட் அது ஓவராலாக பாருங்கள், அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இவ்வளோதாங்க இந்த யூனிட். அப்படி இப்படி நான் பார்த்தனா நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா 35 பேஜ் வந்து ஏபிஜிபி, இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது அதில் இருக்கிறது வந்து இயற்கணிதம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நடத்தி முடிச்சுட்டு அதை மட்டுமே பார்த்துங்க போதும், அவ்வளோதாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன், 9th புக்கு 10th புக்கு படித்தாவே. இப்போ வந்து நம்ம 10th புக்கு பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ 8, 6, 9 க்வெஸ்சன் இதுலேருந்து கன்ஃபார்ம். இதுக்கு நீங்கள் நான் முதல்ல ரெடி ஆகிடலாம். நம்ம 9th புக்கை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்கிறேன், 9th புக்கில் என்னென்ன யூனிட்ஸ் படிக்கணும் அப்படின்றத. முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு தாங்க படிக்கணும், சரிங்களா? புது புக்கும் படிக்கணும், பழைய புக்கும் படிக்கணும். இதே வந்து வாழ்வியல் கணிதம் அப்படிலாம் அந்த டாப்பிக்லாம் போகும்போது நீங்கள் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும். நான் அந்த யார் எது எப்படி சொல்கிறது, ஜேபிடி எஸ் ஜேபிடின்னு ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்கிறார் இல்லை, அவர் வந்து பார்த்தினா 2015 Group 2 OT இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்லேருந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, மேக்ஸ் கிளாஸு. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் கேரண்டி 20 க்வெஸ்சன்ஸ் கன்ஃபார்ம்ங்க. ஸோ 25க்கு 20 அவர் கொடுக்கத்தாங்க வரும். அதுக்கு இது வரைக்கும் வந்து அந்த ரெக்கார்டை யாரும் உடச்சது இல்லை, இந்த முறை உடைக்க மாட்டாங்க, அதை கூட அதிகமாக தான் ஆகும், சரிங்களா? ஏன்னா இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு செய்கிறதால அதை ரெக்கார்டை உடைக்க முடியாது அப்படின்றதால நீங்கள் தைரியமாக மின்னல் வேகம் உங்கள் பிரதர் சொல்கிறத கேட்டு அழகாக படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன். இதோட பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.